ஏழாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.3 எக்ஸசைஸ் 1.3 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்களின் பெருக்கல் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு வைங்களேன். இப்போ இந்த தாத்தாவுடைய சொத்துக்களை எப்படி பங்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவுடைய சொத்து மகனுக்கு பங்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரியே அதே அளவிற்கு தாத்தாவுடைய சொத்துக்களானது மகளுக்கும் பங்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி தான், இதைத்தான் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ஒரு ஃபார்முலா படியே நம்ம சொல்லலாம், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இங்கே ஏங்கிறது தாத்தா மாதிரி, பி சி அப்படிங்கிறது அந்த மகன் மகள் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா பி கூடையும் சேர்ந்துருக்கு, ஏ என்பது பார்த்திங்கன்னா சி கூடையும் பெருக்கப்பட்டிருக்கு, நடுவில் வந்து அந்த கூட்டல் குறியானது போடப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் அந்த பங்கீட்டு பண்பு பெருக்களுக்கு வரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அடைவு பண்பு. அதாவது ரெண்டு ஏழெண்களை பெருக்கணும்னா கிடைக்கிற ஆன்சர் ஏழெண்களாக இருக்கணும், ரெண்டு முழு எண்களை பெருக்கணும்னா கிடைக்கிற விடை முழு எண்களாக இருக்கணும், ரெண்டு முழுக்களை பெருக்கணும்னா கிடைக்கிற விடை முழுக்களாக இருந்தால் அடைவு பண்பு இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல் என்பது அடைவு பண்பை நிறைவு செய்யும். இப்போ பார்க்குறீங்களையா, ஒரு கேர்ள் ஒரு பாய் நிற்கிறாங்க, இதே வலது பக்கத்தில் ஒரு பாய் ஒரு கேர்ள் அதாவது இடம் மாறி நிற்கிறாங்க. இதைத்தான் பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க. இதை ஃபார்முலாவா ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்களின் பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். இப்போ படத்தில் முதல் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க, மூணாவது ஒருவர் தனியாக நிற்கிறாரு. இதிலேயே வலது பக்கம் பார்த்திங்கன்னா முதல் மனிதர் தனியாக நிற்கிறாரு, இரண்டாவது மூன்றாவது ஆட்கள் சேர்ந்து நிற்கிறாங்க. இதைத்தான் சேர்ப்பு பண்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி அப்படிங்கிறத அந்த ப்ராக்கெட்டை பாருங்கள், அதன் அடிப்படையில் இந்த சேர்ந்து நிற்கிறாங்க. இதுதான் சேர்ப்பு பண்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு சமமான ஒரு உருவம் வந்து கண்ணாடியில் தெரியுது. இதை சமணின்னு நம்ம சொல்ல முடியும் தானே. அதே மாதிரி தான் பெருக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நம்பர் கொடுத்து அதே நம்பர் எனக்கு விடையாக வேணும்னா நான் எந்த நம்பரால் பெருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரால் தான் பெருக்கணும், அப்போ தான் அதே விடை திரும்ப கிடைக்கும். எனவே பெருக்கல் சமணி என்பது ஒன்று. இதைத்தான் ஏ பெருக்கல் ஒன்று ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏழாம் வகுப்பு பயிற்சி 1.3 முழுக்களின் பெருக்கல் சம்மந்தமான கணக்குகள் தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிரப்புகன்னு இருக்குது, அதாவது கோடிட்டு இடங்களை நிரப்புகன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விடை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கேள்வியில் இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகிருக்கு, எந்த நம்பர் வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். நாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் முன்னாடியே பண்ணி வச்சுக்குவோம். மைனஸும் மைனஸும் பெருக்கணும்னு என்ன வரும்னா ப்ளஸ் வரும் இல்லைங்களா. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்னா மைனஸ் வரும். ஓகேங்களா, ரைட். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்றத தெரிஞ்சால் போதும். இப்போ முதல்ல சிம்பிள் பார்ப்போம். மைனஸ் இருக்குது இங்கே ஆன்சரில், மைனஸ் இருக்குது சரிங்களா. அப்போ மைனஸ் இருக்குது ஆன்சரில், மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் வந்து ப்ளஸ் தான் வரணும். அப்போ 80 இங்கேயும் 80 வந்திருக்குன்னா ஒன்னா ஓர் 80 இல்லையா, அப்போ ப்ளஸ் 1 அப்படிங்கிறதான் இங்கே விடையாக வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, விடையில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது இல்லையா, ஒரு மைனஸ் இருக்குது விடையில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போது இங்கே மிஸ் ஆகிருக்கிற சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ், அதுதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வரும். அடுத்து 10 வாய்ப்பாட்டில் 20 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும் இல்லையா, 2 10 20 வரும், 2 10s are 20. ஸோ -2 அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு சரிங்களா. மைனஸ் ஆன்சரில் இருக்குது, க்வெஸ்சனில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் தான் வரும், இந்த ஸ்டெப்பில் வர மாதிரி தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 100 வாய்ப்பாட்டில் 500 எப்போ வரும்னா 5 வரும் இல்லையா, 500 அதுதான் ஓகேங்களா. அடுத்தது க்வெஸ்சனில் வந்து மைனஸ் வந்திருக்கு, ஆன்சர்லேயும் மைனஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டெப்பில் தான் வருது, க்வெஸ்சனில் மைனஸ் ஆன்சர்லேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகே. அப்போது 9th டேபிளில் 45 எப்போ வரும்னா 5 வரும், 5 9s are 45 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது 5th சம், வெரி ஈஸி சம், ஆன்சர் 0 வந்திருக்குனாங்களே, நீங்கள் க்வெஸ்சனில் எதுவும் பண்ண வேண்டாம், 0 இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா 0 தான் இங்கே வரும் சரிங்களா. 0 × 75 = 0 ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா.
ஸோ ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா ராங்கான ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். முதல்ல சிம்பிளை செக் பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் வந்திருக்கணும், சரிங்களா. இங்கே ப்ளஸ் இருக்குது, சரிங்களா, சிம்பிளே தப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கானதுன்னு இப்போவே தெரிஞ்சிருச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் தான் வந்திருக்கணும், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஈஸியஸ்ட் சம் ஜீரோ வந்திருக்கு இல்லையா. அப்போது நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி பார்த்துட்ருக்க வேண்டியதே இல்லை, ஆன்சர் கண்டிப்பாக ஜீரோ தான். ஓகேங்களா, ஜீரோவுக்கு சிம்பிளும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் நம்ம சிம்பிளை ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரணும், மைனஸ் வந்திருக்கணும், சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கிறத அர்த்தம், சரிங்களா. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இங்கே இல்லாதங்காட்டி இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி, பின்வரும் பெருக்கற் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும், குறை முழுக்களின் 16 முறைன்னு இருக்குது. எப்பவுமே அதாவது மைனஸை வந்து 16 தடவை போட்டு பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. மைனஸை வந்துட்டு 2 தடவை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது ஜோடிகளாக மாற ஆரம்பிக்கும் இல்லையா. மைனஸை வந்து 2 முறை சேர ஆரம்பிக்கும் போது அது ஜோடிகளாக மாறி ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிக்கும், சரிங்களா. அப்போது அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்கும்போது, அதாவது ஈவன் நம்பர் எண்ணிக்கையில் நம்ம பெருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறது ப்ளஸ் தான் இருக்கும். இதுவே இந்த குறை முழுக்களினுடைய எண்ணிக்கையில் ஆட் நம்பராக இருந்தால், அதாவது ஒற்றைப்படையாக இருந்தால், இதில் வந்து ஜோடிகளாக மாற்ற முடியாது. ஜோடிகளாக மாறினா தான் ப்ளஸ் கிடைக்கும், ஜோடிகளாக மாறாது, சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஒரு எண், ஒரு ஒரு மைனஸ் வந்து ஜோடி இல்லாமல் இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டோட்டல் விடையே என்ன ஆயிடும், மைனஸாக மாறிடும், சரிங்களா. அடுத்தது நாலாவது கணக்கு, பெருக்கற் பலனை காண்கன்னு சொல்லி இருக்குது. இப்போது இதை நம்ம பெருக்கி எழுத வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, குறியைத்தான் பெருக்கணும், சிம்பிளைத்தான் பெருக்கணும். அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்க போகுதுன்னா மைனஸ் தான் கிடைக்கும், சரிங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா இதை பெருக்கி எழுதலாம். 2 × 10 ஜீரோ, மிச்சம் 1 × 3 = 6 = 7 இல்லையா. அடுத்தது அதே மாதிரி 2 × 10 ஜீரோ, மிச்சம் 1 × 3 = 6 = 7 சரிங்களா. அப்போ 0 7 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் அப்படிங்கிறதா, -770 அப்படிங்கிறதான் விடை. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் 3 எண்கள் இருக்குது, இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 எண்களை மட்டும் பெருக்குவோம். பெருக்குன்னு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ். அப்புறம் 10 பெருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோவை அப்படியே வச்சுக்கலாம். 1 × 12 = 12 அதாவது 120 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது கூட அந்த -9 பெருக்குனா முடிஞ்சது. மைனஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா ப்ளஸ் கிடைக்கும், சரிங்களா. ரைட், அடுத்தது 9 × 0 = 0 9 × 2 = 18 மிச்சம் 1 × 9 = 10 1080 அப்படிங்கிறதான் இது, 1080 அப்படிங்கிறதான் ப்ளஸ் சிம்பிளோடு வரும். இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டால் போடலாம், போடாட்டி இல்லை, சரிங்களா, போடாட்டியும் விட்டுடலாம். இப்போது இந்த மூணாவது சம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4 நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பெருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 அடுத்த 2 ஜோடி ஜோடியாக வச்சு பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 9 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72, 9 × 8 = 72 சொல்லுவாங்க. இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 7 × 42 ஓகேங்களா. அப்போ அடுத்தது இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்க வேண்டியதாக இருக்கும். 2 × 2 = 4 7 × 2 = 14 அதாவது 2 × 2 = 4 7 × 2 = 14 போட்டிருக்கோம். அடுத்தது 4 × 2 = 8 ஓகே, 7 × 28 ஓகேங்களா. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 4 × 8 = 12 மிச்சம் 1 × 8 = 1 9 × 10 = 0 ஜீரோ மிச்சம் 1 3024 இங்கே ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பண்ணும்போது ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ +3024 அப்படிங்கிறதான் விடை. இப்போது இந்த 4வது கணக்கு பாருங்கள், இதோட விடை 0 தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0 இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் எந்த டைமையும் மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பாக ஆன்சர் என்னக்காக தான் கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். ஏன்னா 0வால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் விடை 0 தான். அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள், 4 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு 2 பெருக்கும், அதே மாதிரி இந்த 2 ஜோடிகளும் நம்ம பெருக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ். 0வால் பெருக்க வேண்டியதில் அப்படியே இறக்கிக்கலாம். இப்போது 2 எவ்வளோ வரும்னா 10,
அதாவது மைனஸ் நூறு அப்படிங்கிறது தான் இதுக்கு கிடைக்குது. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸ் இருபத்தஞ்சா வாய்ப்பாடை நாலு முறை சொன்னால் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு. ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த ரெண்டு நம்பர்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளஸ் கிடைக்கும். அதை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ ஜீரோ எல்லாத்தையும் இறக்கிட்டோம்னா ஜீரோ ஜீரோ இந்த இரண்டு ஜீரோக்களையும் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்பர் வந்து இங்கே ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம். ஓரோன்னு என்ன வரும்னா ஒன்று வரும். ஸோ ப்ளஸ் பத்தாயிரம் அப்படிங்கிறதான் விடை. ப்ளஸ் சிம்பிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்